எல்லாருக்கும் அருணா ராஜா சடுக்கலையின் வணக்கம் இன்னைக்கு ஆன்மீக தக தகவலில் ஒரு ரெண்டு விஷயம் பார்க்கலாம் அது வந்து இப்போ நீங்கள் தினமும் வந்து பொட்டு வச்சுக்கிறீங்க அந்த பொட்டு வைக்கிறது ஆதி காலத்துலலாம் உங்களுக்கு அம்பர் பொட்டு அப்படின்னு வச்சுருப்பாங்க அதாவது கொஞ்சம் ஒரு பச உள்ளது அந்த அந் அதை வந்து கொஞ்சம் அப்படி ஒட்டிட்டு அதுக்கப்புறமா குங்குமம் வைப்பாங்க ஐம்பது வயதை கடந்தவங்கள கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ அது வந்து வள அதுக்கப்புறம் சாந்து போட்டு அப்படின்னு வந்தது எயிட்டிஸ்லாம் சாந்து போட்டெல்லாம் விதவிதமாக கலர் கலராக அது இன்னுமே இருக்குது ஒரு ரவுண்ட் பாக்ஸில் அந்த மாதிரி அது வந்து அந்த அந்த சாந்து பொட்டு அதுக்கப்புறமா வந்தது அந்த சாந்து பொட்டு வைக்கும்போது நீங்கள் வந்து உங்க உங்களோட இப்போ வந்து ஸ்டிக்கர் பொட்டு வந்துருச்சு அதை வந்து நீங்கள் தினமும் ஸ்டிக்கர் போட்டு வச்சிங்கன்னாலும் கூட அந்த பொட்டுகளை தினம் தினம் நீங்கள் குளித்ததுக்கப்புறமும் திருப்பி நீங்கள் ஒரு ஒரு முறை அப்படி எடுத்துட்டு திருப்பியும் வைக்கணும் அதாவது இந்த இந்த ஐட்டக்ஸ் எல்லாம் நல்ல பிராண்டட் இதெல்லாம் வச்சோன்னா ஒரு பத்து நாளைக்கு அதை அது அந்த வரவே வராது அப்படி கின்னுன்னு இருக்கும் ஆனாலுமே நீங்கள் ஒவ்வொருத்தரையும் அந்த ஸ்டிக்கர் போட்டை எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு நீங்கள் வைக்கணும் இப்போ அது மாதிரி இப்போ சாந்து போட்டு நம்மளோட வழக்கத்தில் இருக்குது இல்லைங்களா அப்போ அந்த சாந்து போட்ட நீங்கள் வந்து ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறவங்களாக இருந்ததுன்னா சாந்து போட்ட உங்களுக்கு வெள்ளி செவ்வாய் நல்ல நாள் பெரிய நாளில் நீங்கள் சாந்தை வச்சு பழகுங்க இந்த மாதிரி ஒரு அப்பேலேருந்தே நம்மளது அது ஒரு மெருன் கலரான சாந்து போட்டு அதை அதை வந்து நீங்கள் நல்ல நாள் பெரிய நாளில் அப்படி வைக்கும்போது உங்களோட குல தெய்வத்தை பெண் தெய்வத்தை ஆண் தெய்வத்தை அப்படியே நீங்கள் அந்த அந்த ஸ்டே அதிலிருந்து நீங்கள் எடுத்து வைக்கிற அந்த தருணம் அந்த செகண்ட்டு உங்களோட எல்லா சாமியும் நீங்கள் வேண்டிக்கிட்டே வந்து அந்த பொட்டை வைங்க பொட்டு வைக்க முடியல அப்படிங்கிற பெண்மணிகள் வந்து திருநீர் வைக்கும்போது நீங்கள் வந்து இப்போ உங்களோட குல தெய்வத்தை நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து அந்த திருநீரை இட்டுக்குங்க அது வந்து எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது அதாவது ஒவ்வொரு நாளுமே இப்போ ஒரு சில குடும்பங்களில் வந்து அந்த இப்போ குலதெய்வ ஃபோட்டோக்கெலாம் வச்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம் கொஞ்சம் வந்து வந்து ஒரு பத்திரகாளி அந்த மாதிரியானதை வந்து வச்சுக்க மாட்டாங்க ஒரு சில குடும்பங்களில் அப்போ எப்பயுமே வந்து பெண்கள் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு தருணத்துலையுமே இப்போ அது மாதிரி நம்மளோட குலதெய்வத்தை நீங்கள் நினச்சி வரும்போது அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு அளப்பரிய பலனாக கிடைக்கும் அதனால கூட மூதாதையர்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் இதை வந்து பர்டிகுலராக இந்த டைம் நீ வந்து பொட்டு வைக்கும்போது குல தெய்வத்தை நினைக்கணுங்கிறதா கூட இருக்கலாம் இதை வந்து நல்ல நாள் பெரிய நாளில் நீங்கள் சார்ந்து போட்டு இட்டுக்கும் போது உங்களோட குலதெய்வத்தை மனசார நினச்சி நீங்கள் அந்த ரவுண்டை வைங்க அடுத்த ஆன்மீக தகவல் வந்து நீங்கள் வந்து பூஜை அறையில் பெல்லு யூஸ் பண்ணுறீங்க இப்போ எங்களோட மூதாதையர்கள் என்னோடய அம்மாயெல்லாம் சொல்லி கொடுத்து வந்தது வந்து பெண்கள் வந்து பெல்லு மணி அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது அது உங்கவங்களோட வழக்கப்படி உங்களுக்கு பெண்கள் உங்களோட குடும்பத்தில் அந்த மாதிரி பெல் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து சாஸ்திரங்களுக்கு அப்பாற்பட்டு நம்மளது வந்து இப்போ பாரம்பரியமாக சில விஷயங்கள் வரும் அதெல்லாம் வந்து நீங்கள் கடைப்பிடிச்சிக்கலாம் அப்போ நாங்கள் வந்து பெண்கள் வந்து பெல் அடிக்க மாட்டோம் ஆண்கள் சின்ன குழந்தைங்க கூட நம்ம வந்து பெல்லை அடிக்கலாம் ஆம்பளை பசங்க இப்போ இப்போ பொண்ணுங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணுற வரையிலும் அவங்க வந்து பெல் அடிக்கலாம் அப்படிங்கிறது எங்களோட அந்த இது வழக்கத்தில் வந்துட்டுருக்கு அது வந்து பிரச்சனை இல்லை அது உங்கள்வங்களோட பாரம்பரியத்தில் எப்படி இருக்கோ அது மாதிரி பண்ணிக்கிங்க அந்த பெல்லை வந்து நீங்கள் ஆண்கள் அடித்து முடிச்சோடனேயோ இல்லை பெண்கள் அடிக்கிறவங்களா இருந்தாலுமா அந்த பெல்லை வந்து நீங்கள் இப்படி நிறுத்தக்கூடாது இது வந்து ஆண்களை ஒப்பிட்டு அந்த பெல்ல வந்து சொல்லப்படுது அதனால வந்து அதனுடைய பெல்லனுடைய நாக்கு வந்து ஆண்களோட உயிர் நாடி மாதிரி அப்படிங்கிறது படிக்கும்போது ரொம்ப வியந்து போனேன் அதை வந்து நீங்க இப்படி வைக்காம படுக்க வைக்கணும் இந்த மா இந்த மாதிரி பெல் இருக்கு இல்லைங்களா இதை வந்து தரையில வந்து இப்ப இதுதான் தரேன்னு வச்சுக்கோங்களேன் இதுல வந்து நீங்க இப்படி வைக்கக்கூடாது நீங்க வந்து தரையாக இருக்கும் பட்சத்தில் நீங்க இப்படி படுக்க வைக்கணும் இல்லை நீங்க இதுக்காக ஒரு தட்டு இந்த மாதிரியான பூஜை தட்டு இருக்கு இல்லைங்களா இதுலயே இருந்ததுன்னா நீங்க இப்படி வைக்கலாம் அது மாதிரி சும்மா இருக்க டயத்துலலாம் நீங்க வந்து அதை ஆட்டிகிட்டு இருக்கக்கூடாது இது வந்து கடவுளுக்கு அதை வந்து ஆராதனை பண்ணுறதானது இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு மு முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த பெல்லெல்லாம் நீங்கள் கை தவறி அப்படி தொட்டுட்டிங்கன்னா கூட அது சிவசிவா இல்லை ஓ நீங்கள் என்ன சாமி கும்பிட்றீங்களோ அது மாதிரியே நீங்கள் வந்து சொல்லிக்கணும் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது ஒன்று ஒன்றுமே நம்மளோட பிரார்த்தனைகளை வச்சுட்டு அவங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு உறுதி கொடுக்கறது வந்து நீங்கள் செய்யணும் வரம் கொடுக்கணுன்னோ இல்லை நான் என்னையை வந்து சரி பண்ணணும் நான் வந்து என்னோட டே டு டே லைஃப்பில் வந்து நான் வந்து சரியான தர்மம் தவறாமல் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் நம்ம நினச்சி பண்ணுறதுக்கான ஒரு அதாவது என்ன சொல்கிறது ஒரு சத்தியம் பண்ணுற மாதிரின்னு வைங்களேன் இந்த பெல்லுனுடைய அந்த மணி அடிக்கிறது அதனால் இந்த ரெண்டு தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் உற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கொஷின்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிடுங்க தேங்க் யூ